இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணியை மிஞ்சிற அளவுக்கு ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இது உங்கள் மனம் விரும்பிய யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா இலை, கொத்தமல்லி இலை, தக்காளி பழம், குடமிளகாய், தென் பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறோம். தக்காளி, புதினா இலை, இலையெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணிக்கலாம். பிரியாணி செலவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. மசால் போட்டாச்சு. மசால் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் போட்டு, தென் பெரிய வெங்காயம் ரெண்டையும் நல்லா போட்டு கிளறி விடுங்க. கொஞ்சம் கல் உப்பு போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கும். தென் கொத்தமல்லி இலை, தென் புதினா இலை ரெண்டையுமே போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா செந்நிறமாக வர வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. மெயினாக டேஸ்ட்டு கொடுக்குறது அதுதான் நமக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாலும் இப்போலாம் கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது, அது கூட வாங்கிக்கோங்க. தென் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பழத்தை அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா ஒரு அரைப்பதம் வேகணும் தக்காளி. கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மஞ்சள் வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. அப்போ வந்து நம்ம அரிசி பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து எப்படி இருந்தால் நம்ம ரெண்டு விசில் தான் விட போகிறோம், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ அரிசி எல்லாமே எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண உடனே நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டால் ஒவ்வொரு அரிசியுமே அந்த அளவுக்கு அந்த மசாலா கலக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. ஸோ இதில் இப்படி நல்லா கிளறி விடும்போது டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி. இப்போ நான் அப்படியே 2 மடங்கு 6 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கிளறி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் விடுங்க. ஸோ அவ்வளோதான், குக்கிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா இலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடமிளகாய் அதை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா அது சாஃப்டானது, ஃபஸ்ட்லேயே போட்டால் அப்படியே ஃபுல்லாக கரைஞ்சிற அளவுக்கு வேந்துடும். ஸோ லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ குக்கர் போட்டு விசில் போட்டுருங்க. கரெக்டாக 2 விசில் போதும். 2 விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஒரு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு சுவையான சாதம் ரெடி. இது சாப்பிட்டிங்கன்னா, இதை குறைஞ்சது வாரத்துக்கு 2 டைம்னாவது நெஞ்சு ரெடி பண்ணி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு சுவையாகவும் மனமாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.